இன்றைய வரலாறு வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மராத்திய பேரரசை பற்றி நம்ம டீட்டெயில் தெரிஞ்சுக்க போகிறோம். மராத்திய பேரரசை பற்றி ஸ்கூல் புக்கில் 7 வகுப்பில் இருக்குது, 11 வகுப்பில் இருக்குது, பழைய சமச்சீர் புத்தகத்தில் 8 வகுப்பில் இருக்குது. எல்லா வகுப்பில் இருக்கிற தகவலையும் ஒன்றா சேர்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரே வீடியோவில் A to Z எல்லா தகவலுமே உங்களுக்கு கிடச்சிரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துருங்க. மராத்தியர்களை பற்றி சொல்லும் பொழுது, இவங்க எப்போ தான் உருவாக ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தா 16 தான் உருவாக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, பீஜப்பூர், அகமது நகர் போன்ற அரசுகள் வந்து மகாராஷ்டிராவில் இருந்தது. அந்த சுல்தான்கள்கிட்ட இவங்க படை வீரர்களாகவும் படை தளபதியாகவும் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி தான் ஆரம்ப காலத்தில் இருந்திருக்காங்க. பிறகு தான் சிவாஜி தலைமையில் மிகப்பெரிய மராட்டிய பேரரசை உருவாக்கியிருக்காங்க. குறிப்பாக இந்த மராத்தியர்கள்கிட்ட ஒரு சிறப்பான அம்சம் இருக்குதுங்க. என்னன்னு பார்த்தா, கொரில்லா போர் முறை. கொரில்லா போர் முறையை முறைசாரா போர் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போர் விதிகள் எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. திடீர்னு வருவாங்க, அடிப்பாங்க, திடீர்னு போயிடுவாங்க. எப்போ வராங்க, எப்போ அடிக்கிறாங்க, எப்போ போகிறாங்கன்னு தெரியவே தெரியாது. ஸோ போர் விதிமுறைகளை எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இதுதான் வந்து கொரில்லா போர் முறை. இதில் மராத்தியர்கள் ரொம்ப டேலண்ட்டாக இருந்தாங்க. மராத்திய பேரரசு உருவாக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா, பக்தி இயக்கத்துடைய தோற்றம். குறிப்பாக மராத்திய பகுதியில் இருந்த பக்தி இயக்க தலைவர்கள் யாராருன்னு பார்த்தா, ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ் இவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மராத்தியர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு தேசத்தை உருவாக்கணும், நம்மளுக்கான ஒரு அரசை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கிட்டாங்க. இதுதான் பிற்காலத்தில் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் உருவாக்க காரணமாக இருந்தது. அதுலேயும் குறிப்பாக ராம்தாஸ் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த ராம்தாஸ் சிவாஜியுடைய குரு அப்படின்னு சொல்கிறாங்க. சிவாஜியின் குரு ராம்தாஸ். அடுத்தது சிவாஜியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சிவாஜி எப்போ பிறந்தாருன்னு பார்த்தா, 1627 பிறந்திருக்காரு. எங்கே பிறந்தாருனா, சிவனேரி கோட்டை அப்படிங்கிற கோட்டையில் பிறந்திருக்காரு. சிவாஜியுடைய அப்பா யாருன்னு பார்த்தா, சாஜி பான்ஸ்லே. சாஜி பான்ஸ்லேவும் ஒரு போர் வீரர். குறிப்பாக இவர் அகமது நகர், பீஜப்பூர் போன்ற சுல்தான்களில் அதிகாரியாக வேலை பார்த்துருக்காரு. அம்மா யாருன்னு பார்த்தா, சீஜாபாய். சீஜாபாய் வந்து பக்தி இயக்க பெண்மணி. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சின்ன வயசில் ராமாயணம், மகாபாரதம் போன்ற கதைகளை வந்து சிவாஜிக்கு சொல்லி கொடுத்து அவருக்கு நல்ல பண்புகள் வர்ற மாதிரி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. குறிப்பாக சிவாஜியுடைய பாதுகாவலராக இருந்தவர் யாருன்னு பார்த்தா, தாதாஜி கொண்டதேவ். ஏன்னா சிவாஜியுடைய அப்பா வந்து அப்பப்போ போருக்கு போவார் வருவார். ஸோ அதனால் பாதுகாவலராக வச்சுருக்காங்க, பாதுகாவலர் தாதாஜி கொண்டதேவ். சிவாஜி இந்த சமயத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக இவருக்கு 16-17 வயசு வரும்போதெல்லாம் அந்த பகுதியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கார். குறிப்பாக மாவழி அப்படின்னு ஒரு பகுதி இருக்குதுங்க, அந்த பகுதியில் மக்களை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிற ஒரு தலைவனாகவே சிவாஜியை கருதி இருக்காங்க. சிவாஜிக்கு 18 வயசு ஆகும் பொழுது 1645 தான் முதல் முறையாக இராணுவத்தில் சேர்றாரு. அப்போ தான் போய் மிலிட்ரியில் வந்து சேர்றாருன்னு வைங்களேன். சேர்ந்த பிறகு அங்கே இருக்கிற வீரர்களை வந்து ஒன்றா சேர்த்து ஏகப்பட்ட கோட்டைகளை, பீஜப்பூர் சுல்தான்ட்டு இருந்த கோட்டை, முகலாயிட்டு இருந்த கோட்டையெல்லாம் வந்து பிடிக்கிறாரு. என்னென்ன கோட்டையை பிடிச்சாரு அப்படின்னு பார்ப்போம். முதல்ல எந்த கோட்டையை பிடிச்சாரு அப்படின்னு பார்த்தா, 1645 புனேக்கு பக்கத்தில் இருந்த கோண்டுவானா கோட்டை, அந்த கோட்டையை தான் ஃபஸ்ட்டு பிடிக்கிறாரு 1645. பிறகு 1646 அடுத்த வருஷம் வந்து தோர்னா கோட்டை, ரெய்கார் கோட்டையை வந்து பிடிக்கிறாரு. இப்படி ஆரம்பத்தில் நிறைய கோட்டையை பிடிச்சிட்டாரு. இந்த சமயத்தில் 1649 தாதாஜி கொண்டதேவ், அதாவது சிவாஜியுடைய பாதுகாவலர் இறந்து போயிடுவார். இறந்து போன பிறகு சிவாஜி இன்னமே சுதந்திரமாக மாறிடுவார். ஸோ அடுத்து நிறைய கோட்டையை பிடிப்பார். இதில் ஹைலைட்டாக ஒரு கோட்டையை பிடிச்சிருப்பார். என்ன கோட்டைன்னு பார்த்தா, புரந்தர் கோட்டை. இந்த புரந்தர் கோட்டைங்கிறது முகலாயருடைய கோட்டை, முகலாயருடைய கட்டுப்பாட்டில் இருந்த கோட்டை. அந்த கோட்டையும் பிடிச்சிட்டாரு. 1656 சந்திர ராவ் மோர் அப்படிங்கிறவற்றிருந்து ஜாவலி அப்படிங்கிற பகுதியை பிடிச்சிருப்பார். இந்த ஜாவலிக்கு மேற்கே 2 மைல் தொலைவில் புதுசாக ஒரு கோட்டையை கட்டுவார். அந்த கோட்டைக்கு பேர் வந்து பிரதாப்கர் அப்படிங்கிற கோட்டை. இப்படி கோட்டையை வந்து ஆரம்ப காலத்தில் நிறைய கோட்டையை வந்து சிவாஜி வந்து பிடிச்சிட்டே இருந்தார். இந்த சமயத்தில் பீஜப்பூர் சுல்தானுக்கு வந்து ஒரு பயம் கிளம்பிருச்சு. இப்படி சிவாஜி வந்து மிகப்பெரிய தலைவராக மாறிக்கிட்டு இருக்காரு, நம்மளையும் வந்து பிடிச்சிருவான் அப்படின்னு பயப்பட்டுக்கிட்டு 1659 அப்சல் கான் அப்படிங்கிறவரை அனுப்புகிறாப்புல. அப்சல் கானை வந்து யார் அனுப்புனாங்க, பீஜப்பூர் சுல்தான் அனுப்புனாப்புல. இந்த அப்சல் கான் வந்து பீஜப்பூர் சுல்தான்கிட்ட என்ன சொல்லிட்டு வராப்புலன்னா, மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலி. யார் எலி? சிவாஜி வந்து எலியான். சிவாஜியை சங்கிலியில் கட்டி நான் இழுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்சல் கான் வராப்புல. அப்சல் கானும் சிவாஜியும் ஒரு இடத்துல சந்தித்து பேசுகிறாங்க. அப்போ சிவாஜி வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி கட்டி பிடிச்சி புலி நகத்தால் அப்சல் கானை கிழிச்சு கொன்றுருவாப்பில். அடுத்தது இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மலை எலி தக்கான புற்றுநோய். யாருன்னு பார்த்தா சிவாஜி. இதை சொன்னவர் யாருன்னு பார்த்தா அவுரங்கசீப். அவுரங்கசீப் சிவாஜியை மலை எலி தக்கான புற்றுநோய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பீஜப்பூர் சுல்தான் அனுப்பிய
அப்சல்கானா வந்து சிவாஜி கொண்டுட்டாரா, அடுத்து வந்து அவுரங்கசீப்பும் ஒருத்தர் அனுப்புகிறாரு. அவுரங்கசீப் யார் அனுப்புகிறாருன்னு பார்த்தா 1660 அவருடைய மாமனார் சேஷ்டகான தக்காணத்துடைய ஆளுநர் அப்படின்னு சொல்லி அவுரங்கசீப் நியமிக்கிறாரு. இந்த சேஷ்டகானம் என்ன பண்ணுறாருனா, சிவாஜியை நான் தோற்கடிச்சு சிவாஜியை கைது பண்ணி கொண்டு வருவேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறாரு. ஆனால் சிவாஜி என்ன பண்ணுறாருன்னா, 1663 ஒரு திருமண கோஷ்டி மாதிரி வேடம் போட்டுக்கிட்டு ஒரு 400 பேரை கூட்டிகிட்டு அப்படியே வந்து பூனேவுக்கு போயிட்டு அங்கே வந்து சேஷ்டகானை வந்து தாக்குறாரு. சேஷ்டகானுடைய கட்டை விரல் மட்டும் வெட்டப்பட்டுரும், சேஷ்டகான் தப்பிச்சு ஓடி போயிடுவாப்ல. இப்படி பீஜப்பூர் சுல்தான் அனுப்பப்பட்ட ஆளும் வந்து கொல்லப்பட்டாச்சு, அவுரங்கசீப் அனுப்பிய ஆளும் வந்து துரத்தரிக்கப்பட்டாச்சு. இந்த சமயத்தில் சிவாஜி என்ன பண்ணுறாருன்னா, முகலாயருடைய முக்கிய துறைமுகம் சூரத்தை 1664 முதல் முறையாக வந்து கொள்ளையடிக்கிறார். மிக மிக முக்கியமான பாயிண்ட் இது தாங்க. இதனால் வந்து அவுரங்கசீப்புக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அவுரங்கசீப் என்ன பண்ணுவார்னா, ராஜா ஜெய்சிங் அப்படிங்கிறவரை சிவாஜியை கைது பண்ண அனுப்புவாப்பில். ராஜா ஜெய்சிங்கும் வந்து மிகப்பெரிய வீரர், அவர் பெரும் படையோடு வருவார். வந்துட்டு 1665 ஜூன் மாதத்தில் சிவாஜி தங்கியிருந்த புரந்தர கோட்டையை சுற்றி வளைச்சிருவாங்க. எதிரிகள் வந்து ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. ஸோ சிவாஜி என்ன பண்ணுவார்னா, அக்ரிமெண்ட் போட்டுக்குவார், சரிப்பா நம்ம சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புரந்தர் உடன்படிக்கை போட்டுக்குவாங்க. புரந்தர் உடன்படிக்கை எப்போ போட்டாங்கன்னு பார்த்தா 1665 ஜூன் 11 போட்டாங்க. சிவாஜிக்கும் ராஜா ஜெய்சிங்குக்கும் இடையே போடப்பட்டிருக்கும். இந்த புரந்தர் ஒப்பந்தத்தின்படி 1666 மே மாதத்தில் சிவாஜி அவுரங்கசீப்பை பார்க்க ஆக்ரா போவார். அப்போ என்ன நடக்கணும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவுரங்கசீப்பு சிவாஜியை கைது பண்ணி ஜெயிலில் போட்டுருவார். சிவாஜி தந்திரமாக ஒரு பழையக்கூடையில் ஒளிஞ்சு திரும்பவும் வந்து மகாராஷ்டிராவுக்கு தப்பிச்சு வந்துடுவார். தப்பிச்சு வந்த பிறகு முகலாயரை தீவிரமாக எதிர்க்க ஆரம்பிப்பார். 1670 இரண்டாவது முறையாக சூரத் நகரத்தை கொள்ளையடிச்சிருப்பார். இது முக்கியமான பாயிண்ட்டுங்க, போன எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இரண்டாவது முறையாக எப்போ தாக்குனார்னா, 1670 தாக்கியிருக்கார். ஏகப்பட்ட வெற்றிகளுக்கு பிறகு 1674 ஜூன் 6 ரெய்கார் கோட்டையில் சிவாஜி வந்து சத்ரபதி அப்படிங்கிற பட்டத்தை சூட்டிக்கிறாரு. சத்ரபதி அப்படிங்கிறத சுப்ரீம் கிங்னு சொல்லுவாங்க. சத்ரபதி அப்படிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. சத்ர அப்படின்னா குடைன்னு அர்த்தம், பதினா தலைவன் அல்லது பிரபுன்னு அர்த்தம். அதாவது சமஸ்கிருத மொழியில் அரசன் அல்லது பேரரசன் அர்த்தம். இந்த சத்ரபதி அப்படிங்கிற பட்டத்தை சிவாஜி ரெய்கார் கோட்டையில் சூட்டிக்கிட்டார். 1676 தெற்கு நோக்கி படையெடுப்ப ஆரம்பிக்கிறார். இப்போ தான் தமிழ்நாட்டுக்கு படையெடுத்துட்டு வராங்க. படையெடுத்து வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற செஞ்சி கோட்டையை கைப்பற்றுறாங்க. செஞ்சி கோட்டை மராத்தியர்களுடைய இரண்டாம் கட்ட பாதுகாப்பாரனாக இருக்குது. இரண்டாவது கட்ட பாதுகாப்பாரன் செஞ்சி கோட்டை தான். அடுத்து சிவாஜி வந்து 53 1680 வயிற்றுப்போக்கும் காய்ச்சலும் வந்து இறந்து போயிடுறாப்புல. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிவாஜியுடைய நிர்வாகத்தை பார்க்க போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிவாஜியை பார்த்துட்டு சிவாஜி நிர்வாகத்தை பார்க்க போகிறோம். அடுத்தது பேஸ்வாக்களை பார்த்துட்டு அவங்க நிர்வாகம் எப்படி பண்ணாங்கன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா ரெண்டுமே வேறு. சிவாஜியுடைய நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் இவருடைய பேரரசு சுயராஜ்யம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்குங்க. சிவாஜியுடைய பேரரசு சுயராஜ்யம் என அழைக்கப்பட்டிருக்கு. இவருடைய அரசை பொறுத்த வரைக்கும் 3 சர்க்கிளாக இருந்திருக்குங்க. முதல் சர்க்கிள் என்னன்னு பார்த்தா சிவாஜி மையம், அதாவது சிவாஜியுடைய கட்டுப்பாட்டில் மக்கள் நேரடியாக இருந்திருக்காங்க. அதாவது சிவாஜியுடைய உண்மையான அரசாட்சி நடந்த பகுதி தான் இந்த பகுதி. இந்த பகுதியில் மக்களை யாரையுமே வந்து சிவாஜி துன்புறுத்தலை, வரியை வந்து கரெக்டாக வசூல் பண்ணியிருக்காரு, மக்களை டார்ச்சர் பண்ணவே இல்லை, மக்களை பாதுகாத்து இருந்திருக்காரு. இது வந்து முதல் வட்டம். அடுத்து இரண்டாவது வட்டம். இரண்டாவது வட்டம்னா இரண்டாவது சர்க்கிள், அதாவது பக்கத்தில் இருக்கிற நாடுகள், சிவாஜியுடைய நேரடி கட்டுப்பாட்டு இல்லாமல் பார்டரில் இருக்கிற நாடுகள். இந்த நாடுகள் வந்து சிவாஜிக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், ஆனால் சிவாஜி தலையிட மாட்டார். சிவாஜிக்கு தேவையான வரிகளை வந்து அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அதை மட்டும் சிவாஜி வாங்கிக்குவார். மற்றபடி இவங்களை வந்து எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாப்ல. நிர்வாகமெல்லாம் அந்தந்த நாடுகளே வந்து பண்ணிக்கும். குறிப்பாக இவங்க, அதாவது அண்டை நாடுகள், 2 விதமான கட்டணங்களை சிவாஜிக்கு கட்டியிருக்காங்க. ஒன்று சவுத், இன்னொன்று சர்தேஸ்முகி. சவுத் அப்படிங்கிறது பாதுகாப்பு கட்டணம், அதாவது மகாராஷ்டிரா பக்கத்தில் இன்னொரு நாடு இருக்குது, அந்த நாடு வந்து குறிப்பிட்ட வரியை கட்டிக்கிட்டே இருக்கணும். அந்த வரியை கட்டிகிட்டு இருக்கிற வரைக்கும் சிவாஜி தொந்தரவே பண்ண மாட்டாப்புல, அந்த நாடு பாட்டுக்கு அமைதியே இருக்கலாம். வரி கட்டலினாலும் சிவாஜி தாக்குவார். அப்படிப்பட்ட பக்கத்தில் இருந்த நாடுகள் 2 வரிகளை கொடுத்துருக்கு, ஒன்று சவுத், இன்னொன்று சர்தேஸ்முகி. சவுத் அப்படிங்கிறது பாதுகாப்பு கட்டணம், இது வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வருமானத்தில் 1/4 பங்கை சிவாஜி கொடுத்துடணும். சர்தேஸ் முகி அப்படிங்கிறது மராட்டிய அரசனுக்கான கட்டணம், மராட்டிய அரசனுக்கு அப்படிங்க வாங்கக்கூடிய கட்டணம். இது வந்து 1/10 பங்கை வந்து வசூல் பண்ணியிருக்காங்க. இந்த 2 வரியை பக்கத்தில் இருக்கிற நாடுகள் சிவாஜிக்கு கொடுத்தாகணும். அடுத்தது 3வது சர்க்கிள், 3வது வட்டம் அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கிற நாடுகளை விட்டு
தூரமாக இருக்கிற நாடுகள். அந்த நாடுகளுக்கு போய் என்ன பண்ணுவார்னா, சிவாஜி கொள்ளையடித்து அங்கே இருக்கிற பணத்தையெல்லாம் ஆட்டை போட்டு வந்துடுவார். புரியுதுங்களா? சிவாஜியுடைய சொந்த நாட்டுக்குள்ளே அவர் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டார். இது முதல் வட்டம். இரண்டாவது வட்டம்ங்கிறது அண்டை நாடுகள். அண்டை நாடுகள் வரியை கொடுக்குற வரைக்கும் எந்த பாதிப்பையும் பண்ண மாட்டார். அடுத்தது அண்டை நாட்டை தாண்டி இருக்கிற வெளிநாடுகள், அதில் போய் என்ன பண்ணுவார், கொள்ளையடிச்சிட்டு திருப்பி கொண்டு வந்துடுவார். ஸோ இப்படி மூன்று வட்டமாக ஆட்சியை பண்ணியிருக்காரு. அடுத்தது சிவாஜியுடைய நிர்வாகம். நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாகீர் அப்படிங்கிற முறையை சிவாஜி ஒழிச்சிட்டார். ஜாகீர் அப்படிங்கிற முறை கிடையாது. அவருடைய அரசை வந்து நான்கு மாகாணமாக பிரித்தார். ஒவ்வொரு மாகாணத்துக்கும் அரச பிரதிநிதின்னு சொல்லக்கூடிய வைஸ்ராயை நியமித்தார். நாலு மாகாணத்துக்கும் ஆளுக்கு ஒருத்தர், அவங்க வந்து அந்த மாகாணத்தை பார்த்துக்கணும். அந்த மாகாணத்தையும் பிராந்தியம் அப்படின்னு பிரித்தார். பிராந்துன்னு சொல்லுவாங்க, பிராந்தியம் சொல்லுவாங்க. இந்த பிராந்த் அப்படிங்கிற பல பகுதியாக பிரித்தார். அந்த பிராந்தியத்தையும் பல கிராமமாக பிரித்தார். அந்த கிராமத்தை கண்ட்ரோல் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தா தேஸ்முக். தேஸ்முக் அப்படிங்கிறவங்கிட்ட 20 கிராமம் மினிமம், மேக்ஸிமம் 100 கிராமம் வரைக்கும் இருக்குங்க. 20 கிராமம் டு 100 கிராமத்துக்குள்ளே தேஸ்முக்கிட்ட ஒப்படைப்பாங்க. அதுக்கு கீழே ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கிராமத்துக்கும் பட்டேல் அப்படிங்கிற அதிகாரியை நியமிச்சிருக்காரு. பட்டேல் அப்படிங்கிறவர் ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு கிராமத்தின் தலைவர். ஆனால் தேஸ்முக் அப்படிங்கிறவர் 20 to 100 கிராமத்துடைய தலைவராக இருந்திருக்கார். இந்த கிராமத் தலைவர் பட்டேல் இருக்கார் பார்த்தீங்களா, பட்டேலுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக குல்கர்ணி அப்படிங்கிற பேரில் ஒரு ஆவண காப்பாளர் இருந்திருக்காருங்க. அடுத்து சிவாஜியுடைய இராணுவம். சிவாஜியுடைய இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் காலட்படை தான் முதுகெலும்பாக இருந்திருக்கு. பிறகு குதிரைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகி தூரத்தில் போய் கொள்ளையடிச்சிட்டு வந்தார் பார்த்தீங்களா, கொள்ளையடிச்சிட்டு வந்தார். அண்டை நாடுகளை வந்து போய் கப்பம் கட்ட சொன்னார் இல்லையா. ஸோ அதனால் குதிரைப்படை வந்து முக்கியத்துவம் பெற்றது. குதிரைப்படையுடைய தலைமை தளபதிக்கு என்ன பேர்னு பார்த்தா சாரி நௌபத் அப்படின்னு பேருங்க. இந்த குதிரைப்படையை பொறுத்த வரைக்கும் குதிரைப்படை வீரர்கள் இரண்டு விதமாக அழைக்கப்பட்டிருக்காங்க. ஒன்று சைலேதார்கள், இன்னொன்று பர்கிர்கள். இது என்ன சைலேதார், இது என்ன பர்கிர் அப்படின்னு பார்த்தா, அரசாங்கம் அந்த வீரருக்கு குதிரையை கவர்மெண்ட்டே கொடுத்தது அப்படின்னா அவங்களுக்கு பேர் வந்து பர்கிர்கள். கவர்மெண்ட் வந்து குதிரை கொடுக்கல, நாமளாக குதிரையை ஏற்பாடு பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்க பேர் சைலேதார்கள். புரியுதுங்களா? இந்த ரெண்டு வகையான பிரிவினர் குதிரைப்படையில் இருந்திருக்காங்க. படை வீரர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரையும் சிவாஜி நேரடியாகவே செலக்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் குறிப்பாக ஏற்கனவே படையில் இருக்கக்கூடிய வீரர்கள், அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா தான் படையில் வந்து சேர்த்துக்க முடியும். சும்மா யாரை வேணால் சேர்த்துக்க முடியாது. ஏற்கனவே வேலை பார்க்குறவங்க ரெஃபர் பண்ணணும், இவரை சேர்த்திக்கலாம் அப்படின்னு ரெஃபர் பண்ணால் மட்டும்தான் படையில் சேர்த்திக்க முடியும். அதே மாதிரி கோட்டைகளை பொறுத்த வரைக்கும் ரிட்டையர்மெண்டான திறமை வாய்ந்த படை தளபதிகளுடைய கட்டுப்பாட்டில் தான் கோட்டையை விட்டுருந்தாங்க. அடுத்தது சிவாஜி காலத்தில் காலற்படையின் பிரிவுகள். காலற்படையை இரண்டு பிரிவாக பிடிச்சிருக்காரு. ஒன்று ரெஜிமெண்ட், இன்னொன்று பிரிகேடு. குறிப்பாக இதில் இன்னொரு பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, 9 வீரர்களை கொண்ட சிறிய படைப்பிரிவுக்கு நாயக் அல்லது கார்பரல் அப்படிங்கிறவங்க தலைமை தாங்கியிருக்காங்க. அடுத்தது சிவாஜியுடைய ஆட்சி காலத்தில் இருந்த அமைச்சரவையை பார்ப்போம். அமைச்சரவையை அஷ்டப்பிரதான் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 பேர் இருந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்துருக்காரு. ஒவ்வொருத்தராக பார்ப்போம். பேஸ்வா அல்லது பந்த் பிரதான் அப்படிங்கிறவங்க பிரதம அமைச்சராக இருந்திருக்காங்க. அமத்தியா அல்லது மஜீம்தார் அப்படிங்கிறவங்க நிதி அமைச்சராக இருந்திருக்காங்க. சுர்னாவிஸ் அல்லது சச்சிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்க வந்து செயலாளராக இருந்திருக்காங்க. வாக்கிய நாவிஸ், இவர் வந்து உள்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. சாரி நௌபத் அல்லது சேனாதிபதி, இவர் வந்து படையுடைய தலைமை தளபதியாக இருந்திருக்காரு. சுமந்த் அல்லது துபீர் அல்லது டாபிர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் வெளியுறவுத்துறையை பார்த்துருந்திருக்காரு. நியாயதீஸ், இவர் வந்து தலைமை நீதிபதியாக இருந்திருக்காரு. பண்டிட் ராவ், தனத்தியாச்சா, சதர், முதாசிப், எல்லாமே ஒருத்தர் தான். இவங்க தலைமை அர்ச்சராக இருந்திருக்காங்க. ஸோ 8 பேர் சிவாஜியுடைய அமைச்சரவையில் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு பேரை மட்டும் முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க, அஷ்டப்பிரதான். அடுத்தது சிவாஜிக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். சிவாஜிக்கு பிறகு அவருடைய மகன் சாம்பாஜி வந்து ஆட்சி அமைக்கிறாரு. சாம்பாஜி காலத்தில் அவுரங்கசீப்போட சண்டை போட்டுக்கிட்டு 2 பேர் வந்து மகாராஷ்டிராவுக்கு வராங்க. யாராருன்னு பார்த்தா மார்வார் ரத்தோர் குடும்பத்தைச் சார்ந்த துர்காதாஸ் அப்படிங்கிறவரும், அவுரங்கசீப்போடைய மகன் அக்பர் அப்படிங்கிறவங்களும். இந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவுரங்கசீப்போட சண்டை போட்டுக்கிட்டு மகாராஷ்டிராவுக்கு வராங்க. இவங்களுக்கு சாம்பாஜி வந்து அடைக்கலம் கொடுக்குறாரு. இதனால் அவுரங்கசீப்புக்கு ரொம்ப கோபம் வருது. கோபம் வந்து இவங்க வந்து மகாராஷ்டிரா மேலே படையெடுத்து வராரு அவுரங்கசீப். எப்போ வராருன்னு பார்த்தா 1681 அவுரங்கசீப் வந்து தக்கான பகுதியை நோக்கி படையெடுத்து வராரு. படையெடுத்து வந்துட்டு 1686 பீஜப்பூர் பகுதியை ஃபஸ்ட்டு பிடிக்கிறாரு. 1687 கோல்கொண்டா பகுதியை பிடிக்கிறாரு. ரெண்டு கோட்டையும் பிடிச்ச பிறகு 1689 சாம்பாஜியை கைது பண்ணுறாரு. சாம்பாஜியை கைது பண்ணி கொன்றுறாரு. சாம்பாஜி கூட அவருடைய அமைச்சராக இருந்த கவி கிளாஸ் அப்படிங்கிறவரையும் கொலை பண்ணிடுறாருங்க. அதற்கடுத்து யார் வராங்கன்னு பார்த்தா சிவாஜியுடைய பேரன் சாகு ஆட்சிக்கு வராருங்க. சாகுவின் காலம்
1708 to 1749 வரைக்கும் இருக்கார். சாகு அப்படிங்கிற பேரை ஔரங்கசீப் தான் வச்சார். சாகு அப்படிங்கிற பேரை ஔரங்கசீப் வச்சுருக்காரு. இதற்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தா நேர்மையானவர் அப்படின்னு அர்த்தம். சாகு காலத்தில் தான் பேஸ்வாக்கள் நியமனம் செய்யப்படுறாங்க. 1713 பாலாஜி விஸ்வநாத் அப்படிங்கிறவர் முதல் பேஸ்வாவாக நியமிக்கப்படுறாரு. பேஸ்வா அப்படின்னா பாரசீக மொழியில் முதன்மையானவர் அல்லது பிரதம அமைச்சர்னு அர்த்தம். முதல் பேஸ்வா வந்து பாலாஜி விஸ்வநாத், இவரை நியமிச்சாச்சு. பேஸ்வா ஆரம்பத்தில் எல்லாத்தையும் ஹெல்ப்பாக பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. பிறகு வந்து இவர் வந்து உண்மையான அரசராக மாறிட்டார். 1848 கடைசி அரசர், அதாவது மராட்டிய பேரரசருடைய கடைசி அரசர் யாருன்னு பார்த்தா இரண்டாம் சாஜி. இவர் தான் நேரடியாக வந்த கடைசி அரசர். அதுக்கு பிறகு அவருக்கு குழந்தைல அப்படிங்கிறதுனால பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு கொண்டு வந்த வாரிசு இழப்பு கொள்கை அடிப்படையில் நாடு வந்து பிரிட்டனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் போயிடும். இந்த இரண்டாம் சாஜி இருக்கார் பார்த்திங்களா, அவர் ஒருத்தரை தத்தெடுத்து வளர்ப்பார். அவர் யாருன்னு பார்த்தா நானா சாஹிப். இந்த நானா சாஹிப் தான் 1857 பெருங்கழகத்தில் அலகாபாத் பகுதியில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டிருப்பார். அடுத்தது ஒவ்வொரு பேஸ்வாவை பார்ப்போம். பேஸ்வாவை பொறுத்த வரைக்கும் 3 பேஸ்வாக்கள் தான் முக்கியமாக இருக்காங்க. முதல் பேஸ்வா பாலாஜி விஸ்வநாத், 1713 to 1720 வரைக்கும் இருந்தவர். குறிப்பாக இந்த பாலாஜி விஸ்வநாத் தான் ஜாகீர்தாரி முறை அப்படிங்கிறத மீண்டும் கொண்டு வருவார். சிவாஜி காலத்தில் ஒழிக்கப்பட்டிருக்கும், ஆனால் இவர் மீண்டும் கொண்டு வந்துடுவார். இவர் காலத்தில் கனோஜி ஆங்கிரே அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கடற்படை தளபதியாக இருப்பார். அவர் வந்து சாகுக்கு எதிராக இருப்பார். அவரை எப்படியோ ஒன்று பேசி சரி கட்டி அவரை தன்னுடைய வசமாக கொண்டு வந்துடுவார் பாலாஜி விஸ்வநாத். பேஸ்வா பதவியை மரபுரிமையாக, அதாவது பரம்பரை பரம்பரையாக பேஸ்வாக்கள் இவங்களாக தான் வரணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணவரே இந்த பாலாஜி விஸ்வநாத் தான். இவரை பொறுத்த வரைக்கும் 3 பாயிண்ட் தான் முக்கியம். அடுத்து வந்த பேஸ்வா யாருன்னு பார்த்தா முதலாம் பாஜிராவ், 1720 to 1740 வரைக்கும் வந்திருப்பார். இந்த முதலாம் பாஜிராவ் தான் மிகப்பெரிய வெற்றிகளையெல்லாம் கொண்டு வந்திருப்பார். மராத்திய கூட்டமைப்பு உருவாக்கியிருப்பார். பந்தல்கண்ட் அப்படிங்கிற பகுதியை முகலாயர் ஆட்சியிலிருந்து விடுவிச்சிருப்பார். முற்போக்கு கொள்கை அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணியிருப்பார். குறிப்பாக இந்த முதலாம் பாஜிராவ் காலத்தில் தான் படைக்கு தளபதியாக பேஸ்வாவும் வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி படைகளுக்கு வந்து தனியாக தளபதி இருப்பார், பேஸ்வா வந்து அமைச்சராக மட்டும்தான் இருப்பார். ஆனால் 1731 திரும்பக் ராவ் அப்படிங்கிறவர் இறந்து போயிடுவாப்பில். இவர் வந்து படை தளபதி. அவர் இறந்த பிறகு பேஸ்வா தான் இனி படையின் தலைவர் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. அடுத்தது இந்த முதலாம் பாஜிராவ் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான் மராத்திய கூட்டமைப்பு உருவாக்கியிருக்காரு. குறிப்பாக முக்கியமான மராத்திய குடும்பங்களுக்கு மட்டும் ஏகப்பட்ட அரச பதவியை கொடுத்துருக்காங்க. அப்படி முக்கியமான மராத்திய குடும்பங்கள் எது எதுன்னு பார்க்கும்பொழுது, பரோடா பகுதியில் கேக்வாட் அப்படிங்கிற குடும்பம் இருந்திருக்கு. நாக்பூர் பகுதியில் பான்ஸ்லே அப்படிங்கிற குடும்பம் வந்து ஃபேமஸாக இருந்திருக்கு. இந்தூர் பகுதியில் ஹோல்கர் அப்படிங்கிற குடும்பம் வந்து ஃபேமஸாக இருந்திருக்காங்க. குவாலியர் பகுதியில் சிந்தியா, புனே பகுதியில் பேஸ்வா இருந்திருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதியிலும் இருந்த முக்கியமான மராத்திய குடும்பங்கள். அடுத்தது இந்த முதலாம் பாஜிராவ் தான் மாலவம் அப்படிங்கிற பகுதியையும் குஜராத்தையும் முகலாயர் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிச்சிருக்காரு. நிதி நிர்வாகம் சம்பந்தமான செயல்பாடுகளை பூனேவில் மையப்படுத்தியிருக்கிறாரு. அதாவது பூனா தான் வந்து இனி மையம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காரு. அடுத்து இவருக்கு பிறகு வந்தவர் யாருன்னு பார்த்தா பாலாஜி பாஜிராவ். இவருடைய காலம் 1740 to 1761 வரைக்கும் வந்திருக்காரு. 1749 சாகு இறந்து போயிடுவாப்பில். சாகு இறந்த பிறகு இனி பேஸ்வாக்கள் தான் அரசர் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாங்க. அதுக்கு பிறகு அரசரை வந்து டம்மி ஆக்கிட்டாங்க. பேஸ்வா தான் இனி அரசருங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. குறிப்பாக இவர் வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காருங்க, பூனே தான் இனி தலைநகர், சதாரா வந்து தலைநகர் இல்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சதாரா தான் வந்து தலைநகராக இருந்திருக்கு, ஆனால் இப்போ வந்து பூனா தான் இனி தலைநகர் அப்படின்னு மாற்றிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் மராத்திய விவசாய போர் வீரர்களின் காலம் முடிவு வந்திருக்கு. அதாவது மராத்திய தேசத்தில் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா போர் வீரராக இருப்பாங்க. அதாவது விவசாயம் வரும்பொழுது போய் விவசாயம் பண்ணுவாங்க, சண்டன் வந்தால் விவசாயிகளே சண்டை வீரராக மாறி போயிடுவாங்க. ஸோ ரெண்டு இடத்துலையும் வேலை பார்ப்பாங்க, விவசாயியாகவும் வேலை பார்ப்பாங்க, போர் வீரர்களும் வேலை பார்ப்பாங்க. ஆனால் இந்த பாலாஜி பாஜிராவ் காலத்தில் விவசாயிகள்லாம் இனிமேல் போர் வீரராக வரக்கூடாது, போர் வீரர்னால் எப்பயுமே போர் வீரராக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டார். மராத்திய அரசுடைய எல்லையை வந்து விரிவாக்கம் பண்ணிட்டாங்க. வட எல்லை ராஜஸ்தான், டெல்லி, பஞ்சாப் வரைக்கும் போயிருச்சு. குறிப்பாக பஞ்சாபில் அட்டா கோட்டைன்னு ஒரு கோட்டை இருக்குங்க, அந்த கோட்டையை பிடிச்சி அந்த கோட்டை உச்சியில் மராத்திய கொடியை பறக்க விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 1745 to 1751 வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு வருஷமும் ரகுஜி பான்ஸ்லே அப்படிங்கிற தலைமையில் ஒவ்வொரு பிரதாசமாக போய் கொள்ளையடிச்சு வந்திருக்காங்க. கொள்ளையடிக்கிறதுக்குன்னு ஒரு டீம் அமைச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். அடுத்தது மராத்தியர்களுடைய வீழ்ச்சியை பார்ப்போம். மராத்தியர்கள் கடைசியாக வந்து எந்த போரில் வெற்றி பெற்றாங்கன்னா உத்கிர் போர் அப்படிங்கிற போர் 1760 நடந்திருக்கும். அந்த போரில் தான் கடைசியாக ஜெயித்தாங்க.
அதற்கு பிறகு ஜெயிக்கவே இல்லைங்க. 1761 மூன்றாவது பானிபட் போர் வருது. இந்த மூன்றாவது பானிபட் போர் தான் இந்தியாவில் பிரிட்டன் கவர்மெண்ட்டு கால் ஒன்றை வழியமைச்சது. இந்த மூன்றாம் பானிபட் போர் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். 1739 நாதிர்ஷா அப்படிங்கிறவர் டெல்லி மேலே படையெடுத்து வராரு. இவர் தான் கோஹினூர் வைரம் அந்த இதெல்லாம் கொண்டு போயிருப்பார் இல்லைங்களா. ஸோ இவர் தான் கொண்டு போனவர். யாருனா நாதிர்ஷா. நாதிர்ஷா வந்து 1747 இறந்து போகிறாப்புல. இறந்த பிறகு ஆப்கானிஸ்தானுடைய புதிய ஆட்சியாளர் யாருன்னு பார்த்தா அகமது ஷா அப்தாலி. இந்த அகமது ஷா அப்தாலிக்கும் மராத்தியர்களுக்கு முடியே வந்து சண்டை வருது. எப்படி சண்டை வருதுன்னா டெல்லியை யார் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் மராத்தியருக்கும் அகமது ஷா அப்தாலிக்கும் முடியே வந்து சண்டை வருது. பேஷ்வாவுடைய இளைய புதல்வராக இருக்கிறவர் யாருன்னு பார்த்தா விஸ்வாசராவ் அப்படிங்கிறவர். இவர் தான் மராத்திய இராணுவத்தை ஒட்டு மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் பேரளவுக்கு தான் இவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார். உண்மையாக யார் மராத்திய இராணுவத்தை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு பார்த்தா சதாசிவராவ் அப்படிங்கிறவர். இவர் தான் உண்மையாலுமே மராத்திய இராணுவத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. இந்த சமயத்தில் தான் அகமது ஷா அப்தாலிக்கும் மராத்தியருக்கும் இடையே சண்டை ஏற்படுது. எப்போ ஏற்படுதுன்னு பார்த்தா 1761 ஜனவரி 14 நடக்குதுங்க. இந்த போரில் பீரங்கி படை தான் வெற்றியை தீர்மானிக்குது. ரெண்டு பேர்கிட்டுமே பீரங்கி படை இருக்குது. ஆனால் மராத்தியர் வச்சுருந்தது நகர்த்த முடியாத பீரங்கிகள். அகமது ஷா அப்தாலி வச்சுருக்கிறது நகர்த்தக்கூடிய பீரங்கிகள். ஈஸியாக நகர்த்திட்டு போயிடலாம். அதனால் அகமது ஷா அப்தாலி என்ன பண்ணுறாருனா மராத்தியர்களை தோற்கடிக்கிறாரு. குறிப்பாக இந்த மூன்றாம் பானிபட் போர் மராத்திய பேரரசுக்கு சாவு மணி அடித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மராத்தியர்கள் ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க. அதற்கு பிறகும் மராத்தியர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்க அந்தளவுக்கு வலிமையாக இல்லை. மராத்தியர்களுக்குள்ளேயே அடுத்த பேசுவா யார் அப்படிங்கிற உள்கட்சி பூசல் வருது. ஸோ இதனால் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மராத்திய பேரரசுடைய நிர்வாகத்துக்குள்ளே தலையிடுறாங்க. ஆங்கில அரசுக்கும் மராத்திய பேரரசுக்கும் இடையே உள்கலகமாக வந்து மூன்று போர் நடந்திருக்குங்க. முதலாவது போர் 1775 டு 1782 வரைக்கும் நடந்திருக்கும். இரண்டாவது ஆங்கில மராத்திய போர் 1803 டு 1806 நடந்திருக்கும். மூன்றாவது மராத்திய போர் இது வந்து துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்டதுனால நடந்திருக்கும். 1817 டு 1819 வரைக்கும் நடந்திருக்குங்க. இந்த மூன்று ஆங்கில மராத்திய போர் முடிவாக பேஷ்வா அப்படிங்கிற முறை ரத்து செய்யப்பட்டிருக்கும். இந்த மூன்றாவது ஆங்கில மராத்திய போரின் முடிவில் பேஷ்வா முறையை ரத்து பண்ணிட்டாங்க. மராத்திய கூட்டமைப்பை கலைச்சிட்டாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேஷ்வா காலத்தில் நிர்வாகம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். பேஷ்வா காலத்தில் பூனா தான் பேஷ்வாவுடைய தலைமைச் செயலகமாக இருந்திருக்கு. பேஷ்வாக்கள் எப்படி நிர்வாகம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மாகாணம்னு பிரிச்சிருக்காங்க, சுபானு பிரிச்சிருக்காங்க, அதை மாவட்டமாக பிரிச்சிருக்காங்க, நகரமாக பிரிச்சிருக்காங்க, கிராமமும் பிரிச்சிருக்காங்க. இப்படி ஒரு ஆர்டராக நிலப்பகுதியை பிரிச்சிருக்காங்க. மாகாணத்தை நிர்வாகம் பண்ணவர் யாருன்னு பார்த்தா சர் சுபாஸ்தாரர்கள் அப்படிங்கிறவங்க தான் நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. மாவட்டத்தை மம்னத்தார் காமவிஸ்தார் அவங்களாம் வந்து நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த மம்லத்தார் காமவிஸ்தார் இவங்கெல்லாம் வந்து ப்ராப்பராக நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக தேஷ்முக் அப்படிங்கிற அதிகாரிகளும் தேஷ் பாண்டே அப்படிங்கிற அதிகாரிகளும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது இவங்க ரெண்டு பேரும் கரெக்டாக வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்கிறது தான் இந்த ரெண்டு பேர்த்துடைய வேலை. குறிப்பாக இந்த மம்லத்தாராக நியமிக்கப்படுறாங்க பார்த்திங்களா, இவங்க ரசத் அப்படிங்கிற முன்பணத்தை முன்னாடியே கட்டணும். இதை வந்து கடன் வாங்கியும் கட்டலாம், சொந்த பணத்தை வச்சும் கட்டலாம். ரசத் அப்படிங்கிறது ஒரு முன்பணம். மம்லத்தார் போஸ்ட்டுக்கு வரணுன்னா முன்னாடி வந்து அட்வான்ஸாக பணம் கட்டணும். இந்த வீடியோவில் மராத்திய பேரரசை பற்றி நம்ம டீட்டெயில் தெரிஞ்சிட்டோம். இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். சிந்து வழி நாகரிகத்தை போட்டிருக்கோம், டெல்லி சுல்தான்களை போட்டிருக்கோம், முகலாயர் போட்டிருக்கோம். எல்லாமே வீடியோவுடைய இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, எண்டு ஸ்க்ரீனில் ப்ளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.